ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ரோசரி ப்ளஸ் வாம்பயர் சீசன் டூவில் எபிசோட் 12 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ளே போட்டு வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அனிமே கண்டென்ட் கூடிய சீக்கிரத்தில் கிடச்சினே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லே நம்ம ஸ்கூனியோட அம்மாவை தான் காட்டுறாங்க, அவங்களும் டிவியை பார்த்துன்னு இருக்காங்க. அந்த டிவியில சொல்கிறாங்க, இந்த மாதிரி உலகத்தில் ஏதேதோ இன்சிடென்ட்லாம் நடக்குது. ஒரே இடத்துல பார்த்தா தீ பிடிச்சிக்குது, ஒரே இடத்துல பார்த்தா நில நடக்கும், அது இதே மாதிரி நிறைய இடத்துல சுனாமிலாம் வர வத்தான் இப்படின்னு டிவிலையும் அந்த ரிப்போர்ட்டர் சொல்லணும் இருக்காரு. இப்போ தான் இவங்களே கவனிக்கிறாங்க, இந்த மாதிரி இடம்லாம் அதுது என்னது அதுன்னு பார்த்தா நில நடக்கும் தான். இவங்களும் வெளில வந்து பார்க்குறாங்க, பார்த்தா வெளியில் ஒரு கிராக்கே வந்துருக்கு, அதாவது வானத்தில். நெக்ஸ்ட் சீன்ல அந்த மாஸ்டர் அகாடமி எதாவது காட்டுறாங்க, அங்கேயும் பார்த்தா இதே மாதிரி கிராக் எல்லாம் விழுந்திருக்கு. இதை பார்த்த குரமோ கேட்கறான், அதான் நம்ம அந்த மிரர் எதாவது தத்துட்டோம்ல, இப்போ எதுக்கு இங்க கிராக் விழுது? இது கேட்ட நம்ம மெசேஜ் ஆகும், ஆமா இவ கரெக்டா தானே சொல்றா, எதுக்கு கிராக் விழுது? நம்ம என்னதான் மிரரை தத்துந்தாலும் அங்க இருக்க ஒரு ரோசரி அது வந்து உடஞ்சிச்சு. என்னது ரோசரியா இப்படின்னு நம்ம மோக்காவும் அவளோட ரோசரியை பாக்குறா. இந்த சைடு நம்ம யோகாவும் கேட்கறா, இந்த கிராக்னால மாஸ்டருக்கும் ஹியூமனுக்கும் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா? ஆமா, ஒரு பெரிய அஃபெக்டே ஆகும், ஏன்னா மாஸ்டருக்கும் ஹியூமனுக்கும் ஒரு போரே நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னது ஒரு போரா? ஐயோ, இதுக்குதான் நான் உங்களை நம்பவே மாட்டேன், இதனால தான் நான் மாஸ்டரை எப்பயுமே நம்ப மாட்டேன். இப்போ கூட என் சூக்கி கையில இப்போதான் சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது இப்படின்னு அவளும் புலமின்னு இருக்கா. இப்போதான் நம்ம மோக்காவும் அந்த அகாடமி நோக்கி ஓட ஸ்டார்ட் பண்றான். இதை பார்த்த ஹீரோயின்ஸும், ஏ மோக்கா எங்க போற அப்படின்னு கேட்கறாங்க. இருந்தாலும் அவ அங்க ஓடி போயிடுறா. இவளும் உள்ள போய் பாக்குறா, அங்க பார்த்தா அதே ரோசரி இருக்கு, இது எக்ஸாக்ட்லி எந்த மாதிரியே தான் இருக்கு. இவளும் அதையே பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம ஸ்கூனே அண்ட் ஹீரோயின்ஸும் அங்க வந்துடுறாங்க. நம்ம ஸ்கூனேவும் கேக்குறா, ஹே மோக்கா அங்க என்ன பண்ற? இப்போதான் அவளே சொல்றா, ஹே ஸ்கூனே உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். இருந்தாலும் நம்ம ஸ்கூனேவும் சொல்றான், இந்த மாதிரி நீ அதை பண்ணாத மோக்கா. இல்ல நான் பண்ணி ஆகணும், ஏன்னா உங்க அம்மா அதுவும் இல்லாம நம்ம யோகோ எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க, என்னால எல்லாரையும் காப்பாத்த முடியும். இது கேட்ட நம்ம ரூபியும், அந்த ஹெட் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங்ல தான் இருக்காரு, அதனால நீ இப்படி பண்ணாத, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இதே மாதிரி அவரு டிலே பண்ணாருனா ரொம்ப கஷ்டமாயிடும். இதனாலயே அவ்வளவு ஸ்கூனே கையில போயிட்டு, ஏ ஸ்கூனே உன்னால இது முடியும் இப்படின்னு இவ்வளவு சொல்ல இருக்கும் போது திடீர்னு அங்க வெளிச்சம் வந்து பார்த்தா அவ்வளவு உடச்சிட்டு இருக்கா. இதுதான் டைம் நம்ம மோக்காவும் அந்த ரோசரி ஏத்துன்னு போயிட்டு அங்க வச்சிடறா. ஏ மோக்கா அப்படி பண்ணாத. ஆனா நம்ம மோக்கா அதெல்லாம் கேட்காம அங்க வச்சிடறா. அவ்வளவு சொல்றா, என்ன நம்ப ஸ்கூனி, நம்ம திரும்ப ஒரு வாட்டி சந்திக்கலாம், நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், நான் திரும்பவும் கண்டிப்பா வருவேன். இப்படி அவ்வளவு சொல்லும் போது அங்க ஒரு பயங்கரமான வெளிச்சமா வந்து அங்க இருக்க இடம்லாம் நார்மல் ஆகுது. இப்போதான் நம்ம மோக்காவே சொல்றா, நான் வந்து உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டேன் இப்படின்னு அவ்வளவு மறையலான்னு போவாளா? இதை பார்த்து நம்ம ஸ்கூனேவும், ஹே மோக்கா அப்படின்னு இவனு கத்துறான். நிச்சயம்ல நம்ம ஸ்கூனேவும் ஒரு பேக்ரவுண்ட்ல அவனே ஒரு வாய்ஸ கொடுக்குறான், இந்த மாதிரி நம்ம மோக்கா அந்த சீலை வச்சதுல இருந்து எல்லா விஷயமும் நார்மல் ஆயிடுச்சு, இந்த அகாடமியும் நார்மல் ஆயிடுச்சு, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நார்மல் ஆயிட்டாங்க, அதுவும் இல்லாம இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரல, நம்ம யோகாவும் அவளோட உலகத்துக்கு நார்மலான வழியில போயிட்டா, அதுவும் இல்லாம எல்லாமே நடக்கிற மாதிரி வழக்கம் போல நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம டீச்சர் தான் கட்டுறாங்க, அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்களே அப்ப நம்ம அட்டனன்ஸ் எடுக்கலாம் இப்படின்னு அவங்களும் அங்க இருக்க அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க. இதனாலேயே அங்க இருக்க எல்லாருமே பிரசன்ஸ் சொல்லிருக்காங்க. அப்பதான் நம்ம ஸ்கூனையோட பேர் எடுக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஸ்கூன் இவன் பிரசன்ட்னு சொல்றான். இவங்களும் அப்படியே மோக்கா அகஷியா அப்படின்னு பேர் எடுத்தோன்னே நம்ம மோக்கா வந்து கண்டுக்கவே இல்லையா? இதை பார்த்தா அவங்களும், மோக்கா இருக்கியா அப்படின்னு கேட்கறாங்க. நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்றான். நம்ம ஸ்கூனையும் நம்ம மோக்காவை பாக்குறானா, நம்ம மோக்காவும் பாக்குறா. இதை பார்த்து நம்ம ஸ்கூனையும் வேக்கப்பட்டிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் கேன்டீன்ல அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம என்ன ஸ்டோரி எழுதலாம். இவங்களும் தனியா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? நம்ம யூகுட்டியும் கேட்கறா, ஹே மோக்கா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றது, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இதெல்லாம் கேட்ட நம்ம மோக்காவும், அப்போனா நம்ம கிக்ஸை பற்றி வேணா ஸ்டோரி எழுதலாமா, எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும், வேணா நான் ப்ராக்டிக்கலாகவே ஃப்ளையிங் கிக், டவுன் கிக், அப்பர் கிக் இப்படின்னு அவளும் நிறைய கிக்கை பண்ணி காட்டுறான். நான் இதெல்லாம் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன் ப்ராக்டிக்கலாக, நீங்கள் இதை பற்றி வேணா ஸ்டோரி எழுதுங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஸ்கூனேவும், இதுவும் நல்லா தான் இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்ல நம்ம ஸ்கூனேவும் வந்து போகிறான், இவங்களும் பேசினே போகிறாங்களா? அப்போ தான் நம்ம ஹீரோயின்ஸ் நம்ம ஸ்கூனே பார்க்குறாங்க. இதனாலே அவங்களும் சொல்கிறாங்க, ஏ ஸ்கூனே இது நீ தானே? ஆமாம், இன்னைக்கு நீங்களும் ஸ்போர்ட்ஸா? அப்போ பக்கத்து பக்கத்துலேயே தான் நம்ம விளாடுவோமா என்ன? ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் வாலிபால் தான் இப்போ விளாட போகிறோம். அப்போனா நான் வந்து கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன் இப்படின்னு அவ்வளோ எது இதை பண்ணிருக்கான். இதை பார்த்த மெசேஜையும் அவ்வளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதை பார்த்து யூ குட்டியும், ஹே கைஸ் நீங்கள் வண்டி தான் பண்ணுவீங்களா, என்னாலே பண்ண முடியும் இப்படின்னு அவ்வளோ பண்ணிருக்கான். இவங்க இப்படி பண்ணிருக்கும் போது நம்ம ஸ்கூனையும் சொல்கிறான், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. அப்போ தான் ஒரு வயசு அது, ஹே நேத்துங்க யார் அதுன்னு பார்த்தா நம்ம மோக்கா தான். இதை பார்த்து அவங்களும், என்ன சண்டை போடணுமா என்ன? இல்லை இல்லை நீங்கள் பண்ணுறதை பார்த்தேன், இதை வந்து நானும் பண்ணலான்னு இருக்கேன் இப்படின்னு அவ்வளோ பண்ணிருக்கான். இதை பார்த்து நம்ம ஸ்கூனையும், என்ன பண்ணுற மோக்கா? அதான் ஸ்கூனே அவங்க பண்ணுறது தான், இது வந்து இப்போ தானே பண்ணும், இது பார்க்கறது ஈஸியாக இருக்குது ஆனால் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்படின்னு இவ்வளவு சொல்லிருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம டீச்சரும் நம்ம ஸ்கூனோட பேர் எடுக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம ஸ்கூலே வேற எங்கேயே பாத்துருக்கான். இதை பார்த்து நம்ம மிஸ்டையும், ஏ ஸ்கூனே உன்னதான் கூப்பிடுறாங்க, இருந்தாலும் அவன் கண்டுக்கவே இல்லை. நம்ம டீச்சரும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இதனாலே நம்ம மொக்காவும் சொல்றா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும், ஏன்னா நான் தூங்கின்னு இருந்தாலும் எனக்கு ஆன்சர் தெரியும் இப்படின்னு அவ்வளவு ஆன்சர் சொல்றா. இதை பார்த்து அங்க இருக்க டீச்சரும் ஆச்சரியம் ஆயிடுறாங்க, உன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.
நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனையும் ஒரு இடத்துல சோகமாக உட்காந்துருக்கான். அப்போ தான் நம்ம மோக்கா அவங்க கிட்டே போயிட்டு, ஹே ஸ்கூனி என்னாச்சு, நீ இப்போலாம் சரியே இல்லை, எதுக்கு சோகமாக இருக்கேன்? நானா, நான் எங்கே சோகமாக இருக்கேன், நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன். ஏய் நடிக்காத, இப்படி நீ இவ்வளோ அங்கேயே உட்காந்துக்கிறா. உடனே நம்ம ஸ்கூனையும், ஹேய் மோக்கா நீ வேற பசியாக இருப்பல, இரு நான் வேறு லஞ்செலாம் வச்சுருக்கேன், இந்தா இதை சாப்பிடு. ஹேய் நீ டாப்பிக்கை மாற்றாத. சரி நீயும் அந்த மோக்காவும் பண்ணுவீங்களே அந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? என்னது அதுவா? ஆமாம் அதே தான். இப்படின்னு அவங்களும் பேரை மாற்றி மாற்றி எத்தனை இவங்களும் பேர் எத்தனை இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அந்த பழைய மோக்காவோட ஃபேஸோட இந்த மோக்கா டெரராக இருக்கலா, இதனாலேயே இவனும் நீத்திடுறான். என்னாச்சு எவ்வளோதானா? நம்ம ஸ்கூனையோ கவனம் இருக்கானா? இதனாலேயே அவ்வளோ சொல்கிறான். ஏ ஸ்கூனே நீ வந்து நல்ல ஞாபகம் பார்த்திக்கோ, இந்த மாதிரி நான் பூச்சின்னு இருக்க இப்போ இந்த கை வந்து அந்த மோக்காவோட கை தான். இப்படி இவங்களும் பேசின்னு இருக்கும்போது அங்கே அந்த ஹீரோயின்ஸும் வந்துடுறாங்க. அவங்களும் சைடாக நின்று இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துதான் இருக்காங்க. இப்போ தான் நம்ம மோக்காவே சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் என்னோடய ரியல் பாடியே, அதாவது அந்த ரோசரி போட்டதுலேருந்து தான் அந்த மோக்கா உருவானாலே, அதனால அது ஒரு ஃபேண்டம் தான். அதனால எப்பயுமே நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்பயுமே என்ன தான் நீ ஃபேஸ் பண்ணி ஆகணும். இருந்தாலும் நம்ம ஸ்கூனேவோ அந்த மோக்காவே நினச்சின்னு இருக்கானா? இப்போ தான் அந்த மோக்காவும், ஏ ஸ்கூனே அந்த மோக்கா கிஸ் பண்ணி ரத்தத்தை உரிகிற மாதிரி இப்போ அவளுக்காக நான் உரிகிறேன் இப்படின்னு இவ்வளோ உரியலான்னு வருவா. அதுக்குள்ளே அங்கே இருக்க ஹீரோயின்ஸும், விடமாட்டேன் நான் இருக்கும்போது எப்படி உரிய விடுவேன் இப்படின்னு அவங்களும் ஐஸ் பிளேட்லாம் ரெடி பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம யூ குட்டியை தடுக்கலான்னு வரா, ஆனால் நம்ம மோக்காவே சொல்கிறான், சரி ஓகே நான் இங்கேருந்து போகிறேன், ஆனால் ஸ்கூனே நீ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா அந்த மோக்கா திரும்பவும் உனக்கு கிடைக்க மாட்டா, ஏன்னா அது ஒரு ஃபேண்டம் தான் இப்படின்னு அவளும் போயிட்றா. இதை பார்த்து நம்ம ஸ்கூனேவும் அதை பற்றி தான் யோசனை இருக்கான். அப்போ நான் என்னோட மோக்கா திரும்பவும் எனக்கு கிடைக்க மாட்டாளா எப்படின்னு இவனும் யோசனை இருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம குரமும், இந்த மாதிரி நம்ம ஸ்கூனே ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கான் நம்ம மோக்கா இல்லாமல், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுதோ தோந்து. இதை பார்த்து நம்ம மிஸ்டேயும், ஆமாம் எனக்கும் அதே தான், ஆனால் நான் ஹெல்ப் பண்ணுன்னா அந்த ரோசடி எடுத்த வேண்டியதான் நல்ல முடியும். இதை பார்த்து நம்ம யூ குட்டியும் வருத்தப்படுறா, இந்த மாதிரி ஸ்கூனுக்கு என்ன ஆச்சு, இவன் எதுக்கு ரெக்கவர் ஆக மாட்டான் இப்படின்னு இவங்க மூணு பேருமே ஒரு சைடு வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு இதெல்லாம் நம்ம கூக்குவோம் மேலேருந்து பார்த்துன்னு இருக்கான். அவ்வளோ சொல்கிறான், ஸ்கூனே ஆகணும் இவன் மேலே நான் ஒரு கண்ணு வைக்கணும் போல, ஏன்னா நம்ம மோக்கா இல்லாமல் இவன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான், இவன் ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவான், இவன் மேலே ஒரு கண்ணை வச்சாகணும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூபியும் அதை பார்க்குறா. இதை பார்த்து அவ்வளோ சொல்கிறான், இந்த மாதிரி இந்த புது ரோசரி எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கல, அதுவும் இந்த பழைய ரோசரியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமாம் இது எப்படி ஒரே மாதிரி இருக்குது? அதுவா? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் இருக்குது, இந்த ரோசரியை உருவாக்குனவர் தான் அந்த பழைய ரோசரியும் உருவாக்குனாரு, இதனால தான் இது ரெண்டுமே சேமாக இருக்குது, இதை வந்து நீ சீக்ரெட்டாக வச்சுக்கணும், இந்த சீக்ரெட் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தான் இருக்கணும். இதை கேட்டால் அவளும் ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனியை தான் காட்டுறாங்க, அவனும் கால் பேசினு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மாவுக்கு தான். அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, ஏ ஸ்கூனி என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன்? அதுவாம்மா உங்கள் கூட பேசணும்னு எனக்கு ஆசையாச்சு, அதனால தான். ஆமாம் நம்ம யோகாவுக்கு என்னாச்சு, அவள் வந்ததுலேருந்து ரொம்பவே அழுதுனிருந்தா, அதுவும் இல்லாமல் அவள் ரொம்பவே டிப்ரெஸ்ல இருந்தா, ஏன் என்னாச்சு? அதுவும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை கேட்க வந்துட்டேன், இந்த மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே நிலநடுக்கம் வந்தது, சுனாமி வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே ஏற்பட்டது, இதனால உங்களுக்கு எதுவும் ஆகலை, அங்கே எப்படி இருக்கீங்க எல்லாருமே? எல்லாருமே நல்லா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தாலே, ஒரு யங் லேடி, அவள் வந்து அங்கே இருக்காளா? அவளை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. ஓகேம்மா நான் கண்டிப்பாக வர சொல்கிறேன். ஆமாம்மா யோகா கையில் நீங்கள் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கள், மோக்கா வந்து கண்டிப்பாக அங்கே வருவா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூபியை தான் காட்டுறாங்க, அவளும் பெருக்கின்னு இருக்கான். இவளும் பெருக்கின்னே பார்க்குறான். அங்கே பார்த்தா நம்ம ஸ்கூனேவும் போகிறான், அவனும் சோகமாக போயின்னு இருக்கான். அவனும் இந்த அக்காடமியை விட்டு வெளில போயின்னு இருக்கான். அவனும் வெளில போகும்போது யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம மோக்கா வந்து எனக்கு கிடைப்பாளா இப்படின்னு அவனும் மோக்காவோட பாஸ்ட் மெமரிஸை பற்றிலாம் யோசனை இருக்கான். இவனும் அங்கே யோசனை இருக்கான், இந்த மாதிரி ஒரு வாட்டி எனக்கு மோக்காவை பார்க்கணும் இப்படின்னு இவனும் அழுதுங்கனே யோசனை இருக்கான். இதையும் நம்ம ரூபி பின்னாலேருந்து பார்த்துந்தா இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் அவனோட ரூமில் உட்காந்து யோசனை இருக்கான், இந்த மாதிரி எப்படி நம்ம மோக்காவை வர வைக்கலான்னு. அப்போ தான் அவனும் பக்கத்து ஜன்னில் பார்க்குறான், அங்கே நம்ம மோக்கா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதெல்லாம் வெறும் மெமரிஸ் தான், அங்கே யாருமே இல்லை. இவனும் இப்படி யோசனை இருக்கும்போது அங்கே ஒரு கல்லும் வந்து, இதை பார்த்தா அவனும் யாராதுன்னு பார்த்தா நம்ம ரூபி தான். அவளும் கீழே வந்து கூப்பிட்றா. இதை பார்த்து இவனும், ஏ ரூபி எதுக்கு லேட் நைட்டில் வந்திருக்க? அது வஸ்கூனே நான் ஒரு விஷயத்த சொல்லான்னு தான் வந்தேன், அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இதனால நான் வந்து ரெகுரேட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா உங்கள் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், அதுவும் இல்லாமல் நான் இந்த அகாடமியில் வேலை செய்கிறது ஒரு பெரிய கதை தெரியுமா இப்படின்னு அவளும் அந்த கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. ஃபைனலி இப்போ தான் அவள் அந்த கதையை சொல்கிறான், அதாவது இந்த அகாடமியோட ஹெட்டு அவர் தான் நம்ம ரூபியை இத்தனை நல்லா பார்த்துன்னு இருந்தார், நம்ம ரூபியை அவர் பார்த்துக்கினதுனால நம்ம ரூபிக்கு ஒரு ஜாபம் கிடச்சிது, அதாவது இந்த பேரியர் கிரேட் பேரியரை நம்ம ரூபி தான் பார்த்துக்கணும், இதனாலேயே நம்ம ரூபியும் அந்த பேரியரை பார்த்துக்கலான்னு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா. ஆனால் அந்த வேலை நீடிக்கலன்னு தான் சொல்லும், ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த பேரியரும் வஞ்சிது, எனக்கு அப்போ தான் அந்த விஷயமே தெரிஞ்சுது, அதாவது நம்ம மோக்காவை திரும்பவும் எத்தனை வரலான்னு. இதை கேட்ட நம்ம ஸ்பூனேவும், என்னது திரும்பவும் எத்தனை வர முடியுமா நம்ம பழைய மோக்காவை?
ஆமாம் ஸ்குனு, ஏன்னா இந்த பேரியரை செஞ்ச அந்த ரோசரியும் நம்ம மூக்க கழுத்தில் இருக்க ரோசரியும் ஒரே ரோசரி தான். அதாவது இந்த ரெண்டு ரோசரியை செஞ்ச ஒரு சேம் பர்சன் தான். எப்படின்னு அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஸ்குனிக்கல்ல சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீனில் அந்த அகாடமியோட கேட்டை தான் கட்டுறாங்க. அங்கே பார்த்தா எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. அப்போதான் நம்ம குரமோட அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட குரமோக்கு ஸ்கூனி கண்டிப்பாக கிடைக்க போறா. இப்படி இவ்வளோ சொல்லிருக்கும் போது அங்கேயே நம்ம மிஸ்டேயோட அம்மா இருக்காங்களா, இதை பார்த்து இவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுற இப்படின்னு அவங்களும் கோவமாகறாங்க. இதனால் அங்கே ஒரு ஃபயரே உருவாகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ கோவமாகறாளா, இதை பார்த்து அவங்களும் என்னது கோவமாகறியா, இதனால் உன் மூஞ்சில் இருக்க சுருக்கம்லாம் தெரியுது. என்னது என் மூஞ்சில் சுருக்கமா, என் மூஞ்சில் சுருக்கம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு அழகான ரெண்டு இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணும் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இதுக்காக சண்டை போட்டுனு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம யூ குட்டியோட அம்மாவும் ஏய் அப்படிலாம் பண்ணாதீங்க, அவங்களும் நடுவில் வந்து தடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்க கிளாஸ் ரூம் வராங்க. அப்போ தான் நம்ம யூ குட்டியும் அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு பேருமே இந்த சைடு வாங்க, இங்கே தான் நம்ம போய் ஆகணும். இப்போ தான் நம்ம மிஸ்டேயே சொல்கிறா, அம்மா நீங்கள் எதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க, என்ன மிஸ்டே இப்படி சொல்கிற, நம்ம சீக்கிரம்லாம் பார்க்கக்கூடாது, ஏன்னா ப்ரெசண்ட்டு தான் நல்ல நேரமே. அதாவது உனக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்கூனிக்கும் உனக்கும் வெட்டிங் நடக்க போகுது. இதை கேட்ட அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னது வெட்டிங்கா அதுக்குள்ளேயேவா. நம்ம குரமும் கேட்குறா, ஏ மிஸ்டே என்ன உங்கள் அம்மா ஏதோ பைத்தியம் மாத்திரம் எதோ சொல்லிருக்காங்க, இதெல்லாம் உண்மையா? ஆமாம், நேற்று நைட்டு தான் நாங்கள் டிசிஷன் எடுத்தோம். இந்த மாதிரி நம்ம ஸ்கூனே ரொம்ப நாளாகவே சோகமாக இருக்கான், அவனோட சோகத்தெல்லாம் நீக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும். அவனோட சோகத்தை நீக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு வேவா எனக்கு தெரியுது, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவேன். இதை கேட்ட அவங்க அம்மாவும் ஒன்றும் கொஞ்சம் நாளில் நம்ம ஸ்கூனே வந்து கிராஜுவேட் ஆகிடுவான், இவன் கிராஜுவேட் ஆனோடனே நம்ம வில்லேஜுக்கே அவன் வந்துடுவான், இவங்க ரெண்டு பேருமே நம்ம வில்லேஜுக்கு வந்தோடனே இவங்களோட வாழ்க்கையை ஒன்றா கழிக்க போகிறாங்க. இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம குரமாகும், அப்படின்னா நான் வந்து நம்ம ஸ்கூனியவே கல்யாணம் பண்ண போகிறேன். என்னது நீ கல்யாணம் பண்ண போறியா, அப்படி நீ என்ன பண்ண? நானா, நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஸ்கூனியை கூட இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூனியை என்ன நிறைய வாட்டி காப்பாற்றிருக்கான், நம்ம ஸ்கூனி கூட நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த மூக்க இல்லாமல் நம்ம ஸ்கூனியை வந்து ரொம்பவே சோகமாக இருக்கான். இப்போ அந்த சோகத்தை நீக்கிறதுக்காக நான் நம்ம ஸ்கூனியவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ அந்த மோக்காவும் இல்லை, இப்போ கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, அப்போது எனக்கு தான் நம்ம ஸ்கூனே. இதை கேட்ட நம்ம குரமோட அம்மாவும் அப்படி சொல்லி என் பொண்ணு நீ வந்து கவலையப்படாத, உனக்காக நான் நிற்கிறேன். இதை கேட்ட நம்ம மிஸ்டேயோட அம்மாவும் இல்லை, நம்ம ஸ்கூனேயோட கல்யாணம் பண்ணிக்க போகுது நம்ம மிஸ்டே தான், அவளுக்கு துணையாக நான் நிற்க போகிறேன். என்னது நீ நிற்க போறியா, நான் வந்து விட மாட்டேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வச்சுக்கலாம், இப்படி நீ இவங்களாம் சண்டை போடலான்னு வருவாங்க. அப்போ தான் நம்ம யூகுட்டியோட அம்மாவும் அந்த தொடப்பத்தை நீட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம யூகுட்டியும் என்னம்மா நீங்களும் சண்டை போட போகிறீங்களா, அப்போ ஸ்கூனின்னு எனக்கா, நம்ம வந்து இப்படி டிசைட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கூனி கையில் தான் போய் கேட்கணும். இதை கேட்ட அவங்களுக்கும் நல்ல ஐடியாவாக தோந்து இதனாலே அவங்களும் இப்படி யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம என்ன கேட்குறது. இதனாலே அவங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து அவங்களும் இப்படி கேட்குறாங்க, ஏ ஸ்கூனே ஓனும் நான் உன்னோட ஃபியூச்சர் மதர், அதாவது உன்னோட மதர் இல்லா சொல்கிறேன், என்னோட பொண்ணை கட்டிக்கோ. இதே மாதிரி நம்ம மிஸ்டேயோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஏ ஸ்கூனே ஓனும் நான் தான் உன்னோட ஃபியூச்சர் மதர், அதாவது மதர் இல்லா என்னோட பொண்ணை கட்டிக்கோ, நீ சந்தோஷமாக இருக்கலாம் அந்த வில்லேஜில், இப்படின்னு அவங்களும் ப்ராக்டிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு நம்ம ஸ்கூனேயோட அம்மாவை தான் காட்டுறாங்க, அவங்களும் டிவி பார்த்துன்னு இருக்காங்க. அந்த டிவிலையும் இப்போ தான் சொல்கிறாங்க, இப்போல்லாம் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த ஊரில் வந்து நிறைய மதர் இல்லா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அதாவது என்னோட பொண்ணை கட்டிக்கோ அப்படின்னு. நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் ஸ்கூனே உணவை தான் தேர்ந்திருக்காங்க, ஏ ஸ்கூனே எங்கே இருக்க அப்படின்னு அவங்களும் கிளாஸ் ஃபுல்லாக தேர்ந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம யூகுட்டியே சொல்கிறான், இந்த மாதிரி நான் காலைல பார்த்து நம்ம ஸ்கூனே வந்து தனியாக எங்கே போயின்னு இருந்தான், என்னது எங்கே போனான் அப்படின்னு இவங்களும் கேட்குறாங்க. எனக்கு சரியாக தெரில, அவன் இங்கே தான் எங்கே போயின்னு இருந்தான். இதை கேட்ட அவங்களும் சரி அப்போ நம்ம இங்கே தெரிலாம் இப்படின்னு இவங்களும் இங்கே தேர்ந்திருக்காங்க. ஏ ஸ்கூனே ஓனும் எங்கே இருக்க, என் செல்ல ஸ்கூனே எங்கே இருக்க, உன்னோட ஃபியூச்சர் மதர் தேடுறேன் வாடா இப்படின்னு இவங்கள தேர்ந்திருக்காங்க. அப்போ தான் அந்த பேட்டை வந்துட்டு, மிஸ் கோக்குவா எங்கே இருக்கீங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, இந்த மாதிரி ஸ்கூனே உணவை காணும் அவன் இங்கே போயிட்டான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்ஸோட அம்மாவும் என்னது ஸ்கூனே வா, அப்போனா இதை பூச்சி போடு இப்படின்னு பூச்சி போட்டுடுறாங்க. ஆமாம் உனக்கு என்ன தெரியும் நம்ம ஸ்கூனியை பற்றி, அவன் எங்கே இருக்கான் மரியாதை சொல்கிற, இல்லைன்னா என்னோட ஐஸை வச்சு உன்னை துண்டு துண்டாக போட்டுருவேன். இதனாலேயே அதுவும் பயங்கரமாக கற்றுது. இந்த சைடு நம்ம ஸ்கூனேவும் அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். எவனோ அங்கே போயின்னு இருக்கும்போது முன்னாடியே நம்ம மோக்காவும் இருக்காளா, இதனால் அவளும் அங்கே நிற்கிறான். நம்ம மோக்காவும் வந்துட்டு ஏ ஸ்கூனே எங்கே போகிற அப்படின்னு அவளும் கேட்குறாளா, இதனாலே அவனும் நான் சும்மா தான் இங்கே தான் போயின்னு நீ வந்து ஃப்ரீயாக இருந்தேனா நீ நானும் லைப்ரரிக்கும் நடந்து போகலான்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய ஐடியா இருக்குது நம்ம கிளப்புக்காக, நீ அந்த ஐடியாவெலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவியா, இருந்தாலும் நம்ம ஸ்கூனே கம்மன் இருக்கானா. இதை பார்த்தா மோக்காவும் ஏய் என்னாச்சு என்ன உனக்கு பிடிக்கலையா. இதை கேட்ட நம்ம ஸ்கூனேவும் சாரி மோக்கா எனக்கு இப்போ டைம் இல்லை நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை போகிறான். இவனும் அங்கே செம்ம ஸ்பீடில் போகிறானா, இதை பார்த்த நம்ம மோக்காவும் அவ்வளோதான் போல இதுதான் நம்மளுக்கு குட் பை போல இப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஸ்கூனேவும் நம்ம ரூபி சொன்னதை பற்றி தான் நினச்சின்னு இருக்கான். இந்த மாதிரி மூணு லார்டு இருக்காங்க, அதில் ஒரு லார்டு நம்ம அகாடமியோட ஹெட்டு தான். இந்த மூணு லார்ட்ஸும் ரொம்பவே பலசாலின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மோக்காவை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழி, நீ நார்த்தன் பேரியர் சைடு போய் தான் ஆகணும், ஏன்னா அந்த சைடில் இருக்க ஒரு லார்டு தான் இந்த சாவியை உருவாக்குனார், அதாவது இந்த ரோசரியை தான். இதே சாவி தான் நம்ம மோக்காக்கும் அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் ஸ்கூனி நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த சைடு போனவங்க யாருமே இது வரைக்கும் வந்ததே இல்லை,
ஏன்னா அவர் வந்து கரணியை காட்டாம கொன்று வரான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்த நம்ம ஸ்கூனேவும் நான் வந்து கண்டிப்பா என்னோட மோக்காவை திரும்பவும் வர வைப்பேன். எனக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பா என்னோட மோக்காவை திரும்பவும் பார்ப்பேன். இப்படின்னு இவனும் சைக்கிள செம்ம ஸ்பீடா ஓட்டின்னு போயின்னு இருக்கான். இவனும் முன்னாடி போகும்போது பார்த்தாங்க பஸ் டிரைவர் இருக்காரு. அவரும் நம்ம ஸ்கூனியை பார்த்து கேட்கறாரு, என்னப்பா தம்பி ரொம்ப அவசரத்துல இருக்க போல? ஆமா நான் வந்து அவசரத்துல இருக்கேன், நீ வந்து அவசரமா போறேன்னா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல இல்ல நான் தான் என்னோட மூக்காவை காப்பாத்தி ஆகணும், அப்போ நானே பாத்துக்கிறேன், நீயே பாத்துக்கிறேன்னா அப்போ நீ எதுக்கோ பார்த்து போப்பா, இந்த டனலுக்கு ரைட் சைடு பக்கமா நீ போ, அங்கதான் அந்த நார்த் பேரியர் இருக்கு. இதை கேட்டோன்னே அவனும் போக ஸ்டார்ட் பண்றான். அப்போதான் அந்த டிரைவரும் கேட்கறாரு, ஏ தம்பி நீ இது வரைக்கும் ஏதாச்சும் கஷ்டப்பட்டிருக்கியா, இந்த ஸ்கூலுக்கு வந்து ஏதாச்சும் ரெக்ரெட் ஆயிருக்கியா, ஏன்டா இந்த ஸ்கூலுக்கு வந்தோம் அப்படின்லாம் உனக்கு தோணிருக்கா? இல்ல எனக்கு கொஞ்சம் கூட அப்படி தோணல. நீ சொல்றதும் நல்ல ஆன்சர் தான் தம்பி, ஆனா ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு, நீ அந்த கேசலுக்கு போனாலும் உன்னால திரும்பவும் வர முடியுமான்னு தெரியல. இந்த சைடு நம்ம ஸ்கூனேவும் பயங்கர வேகமா அங்க போயின்னு இருக்கான். அவனும் போக முடி யோசிக்கிறான், மோக்கா நீ வந்து கவலைப்படாத, உன்னை நான் எப்படியாச்சும் திரும்பவும் எத்தனை வரேன் இப்படின்னு இவனும் செம்ம வேகமா நம்ம மோக்காக்காக அங்க போயின்னு இருக்கான். இந்த சைடு நம்ம கோக்காவை தான் காட்டுறாங்க, அவளும் அந்த சைடு தான் இருக்கான். அவளும் அந்த மலையிலேருந்து சொல்றான், ஏ ஸ்கூனே என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை அடைய விடாம தான் பாப்பேன் இப்படின்னு சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் எபிசோட் தான், அது தாறு மாறாக இருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ தூரம் வச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.